தூத்துக்குடியில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி வந்தார்கள். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த மே மாதம் 22 நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறை மிக மூர்க்கத்தனமாக கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூடு நடத்தியது. அதில் சம்பவ இடத்திலேயே 13 பேர் படுகொலை செய்யப்பட்ட துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானார்கள். மேலும் ஒரு 200 பேர் துப்பாக்கி குண்டு காயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இன்றைக்கும் அவருடைய சிகிச்சைக்கோடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கண்மூடித்தனமான காவல்துறை துப்பாக்கி சூடை கண்டித்து அன்றைக்கு தமிழகத்தில் எல்லாருமே ஒன்று திரண்டு போராடினார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மே மாதம் 28 அன்று மத்திய புலனாய்வுத்துறைக்கு நேரடியாக மனு அனுப்பி இந்த வழக்கை மத்திய புலனாய்வுத்துறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை அனுப்பியிருந்தோம். தமிழக அரசுக்கும் அதேபோன்ற கோரிக்கை அனுப்பியிருந்தோம். ஆனால் தமிழக அரசு அதை சிபிஐக்கு மாற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை. வேறு ஏதேதோ வழக்குகளை சிபிஐக்கு மாற்றுகிற தமிழக அரசு 13 பேர் இறந்து 200 பேர் படுகாயமடைந்திருக்கிற இந்த மோசமான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற முன்வரவில்லை. அதன் மூலம் காவல்துறையினர் செய்திருக்கிற தவறை மூடி மறைப்பதிலேயே இந்த அரசு குறியாக இருந்தது. எனவே வேறு வழியின்றி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் அவருடைய மூலமாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்கு நீதியரசர்கள் சி டி செல்வம் மற்றும் நீதியரசர் பஷீர் அகமது ஆகியோர் முன்னிலையில் அந்த விசாரணை நடைபெற்றது. பிறகு விசாரணைலாம் முடிந்து தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்த அந்த தீர்ப்பு இன்று காலை சென்னையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 22 நடைபெற்ற அந்த துப்பாக்கிச் சூடு நடந்த அந்த சம்பவத்தை தவறு என்று உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாக இன்றைக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு இன்றைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறது. இந்த தீர்ப்பானது போராடி அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு முதல் கட்ட வெற்றி என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழக அரசு இதன் மீது மேல்முறையீடு செய்து இந்த வழக்கை சீர்குலைக்காமல் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். சிபிஐ உடனடியாக விசாரணையை துவங்கி இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு காரணமானவர்கள், இந்த துப்பாக்கிச் சூடு நடத்திய காவல்துறையினர், அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு உத்தரவிட்டவர்கள் உள்ளிட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறோம். இப்போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அங்கே இந்த துப்பாக்கி சூடினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த காயமடைந்திருக்கிற அத்துணை பேருக்கும் உரிய இழப்புகளையும் சிபிஐ விசாரணையின் மூலம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறோம்.